ஹை வியூவர்ஸ், டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 17th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா, குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா, அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் April 4 அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சை நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் டெலிவிஷன்ல இருந்து பாக்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ல பாத்துக்கலாம். இது மட்டும் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க மொபைல் இருந்து பாக்கணும்னா ஜியோ சினிமா ஆப்ல நீங்க ஃபுல் மேட்சை ஃப்ரீயாவே லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும், குஜராத் டைட்டன்ஸ் டீம் 3 மேட்ச் விளையாடி 2 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருந்துட்டு வராங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் 3 மேட்ச் விளையாடி 1 மேட்ச் மட்டும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருந்துட்டு வராங்க. இந்த மேட்ச் அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடக்க போகுது. அது குஜராத்தோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுதுன்றதால குஜராத் டைட்டன்ஸ் டீமோட கைகள் தான் ஓங்கி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை பற்றி பார்க்க போனால், இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகணும். இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் இருந்த ரெண்டு டீமும் 3 முறை நேருக்குனே மோதி இருக்கிறாங்க. இதில் குஜராத் டைட்டன்ஸ் டீம் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் வெறும் 1 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் சார்பாக டாப் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னா, சாய் சுதர்ஷன் 119 ரன்ஸ் அகேன்ஸ்டாக பிபிகேஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இதே போல் சிகர் தவான், லாம் லிவிங்ஸ்டன், பனுகா ராஜபக்சா இவங்க 3 பேர் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர்ஸாக பிபிகேஎஸ் டீமுக்காக இருந்துட்டு வராங்க. இதே போல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தோம்னா, ககீசோ ரபாடா இது வரைக்கும் 7 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியாக ரஷீத் கான் 4 விக்கெட்ஸ், மோஹித் சர்மா மட்டும் தர்ஷன் நலகண்டே தலா 2 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும், குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமில் 2 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் விளையாடின 2 மேட்சஸுமே குஜராத் டைட்டன்ஸ் டீம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஹோம் கிரவுண்ட் ஃபேவரட்ஸ் டாமினன்ஸில் இருந்துட்டு வராங்க குஜராத் டைட்டன்ஸ் டீம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ப்ளஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே டீசென்ட்டான ஒரு பிச்சுனே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஸ்பின்னர்ஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமோட பிச்சாக இருந்துட்டு வருது. பட் ஒன்லி கன்சர்ன் என்னென்னா, இது ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கிறதால இன்ஃபீல்டு சீக்கிரமாக கிளியர் பண்ணிடலாம், பட் பவுண்ட்ரி ரோப்ஸை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைனே நம்ம குறிப்பிடலாம். பிகாஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமாக போட்டுட்டு நெஞ்ச அளவுக்கு அவங்க பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஹைட்டாக அடிக்க போய் பவுலிங்லாம் கேட்ச் கொடுத்து பவுலிங் திரும்புறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸை எதிர் கேப்டன் வைஸ் கேப்டனை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஃபேண்டஸியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீம் பற்றி பார்த்தோம். விருத்திமான் ஷா மற்றும் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் உமர் ராய் விளையாடுவார், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் தவாட்டியா, ரஷீத் கான், உமேஷ் யாதவ், நூர் அகமது, மோஹித் சர்மா மற்றும் தர்ஷன் நலகண்டே இந்த 11 பேர் தான் ஜிடி டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே போல பிபிகேஎஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா, ஷிகர் தவான் மற்றும் ஜானி பேஸ்ட்ரோ இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் லாவண்டர் ஸ்டோன் விளையாடுவார், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், ஹர்பிரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ககீசோ ரபாடா, ராகுல் சஹார் மற்றும் அர்ஷதீப் சிங் இந்த 11 பேர் தான் பிபிகேஎஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டாக ஜிடி டீம் பற்றி பார்த்தோம்னா, அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனாக இருக்கிற சுப்மன் கில் இப்போதைக்கு வேறு லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் 3-மெம்பர் கான்டெஸ்ட்ல அவருக்கு நம்ம தாலாரமாக இதர் கேப்டனாக விசி ரோல் கூட நம்ம கொடுத்து வச்சிருக்கலாம். இதே போல் அவங்க டீமோட பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் மற்றும் மோஹித் சர்மாவுக்கு அண்ணன் மூட்டை பிக் பண்ணிக்கோங்க. அதுவும் குஜராத் பிச்சுன்றதால மோஹித் சர்மாவும் கேப்டனாகவும் ரஷீத் கான் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ஜியலில் கூட தாலாரமாக ட்ரை பண்ணி நீங்கள் வெற்றி பெறலாம். இதே போல் நம்ம பிபிகேஎஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா, அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற ஷிகர் தவானும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கிற காரணத்தினால் அட்லீஸ்ட் 30-40 ரன் ஸ்கோர் பண்ணுவார்ன்ற காரணத்தினால் அவர் போத் எஸ்என்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. 4-மெம்பர் கான்டெஸ்ட் 5-மெம்பர் கான்டெஸ்ட்ல அவருக்கு விசி ரோல் கொடுத்துமே நீங்கள் தாலாரமாக ப்ளே பண்ணலாம். இதே போல் அவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தீங்கன்னா, சாம் கரனை கண்ணை மூட்டை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேட்டிங்கில் அவர் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் பவுலிங்கில் எய்தர் 2-3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற காரணத்தில் நீங்கள் கண்ணை மூட்டை அவரை பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா, நீங்கள் ககீசோ ரபாடா மற்றும் ஹர்ஷதீப் சிங்கை பிக் பண்ணிக்கோங்க. ககீசோ ரபாடா ஒன் ஆஃப் தி லீடிங் விக்கெட் டேக்கர் அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் டீம்ன்றதால தாலாரமாக நீங்கள் அவரை பிக் பண்ணிட்டு எய்தர் கேப்டன் ஆர் விசி ரோல் கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் கீ பிளேஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் வேணும், நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 720 ரேஞ்சில் நமக்கு வந்து டீம்ஸ் வந்து அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனல் லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஒன் ஆஃப் தி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப்பை வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து குவஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற 17th
ஐபிஎல் மேட்ச்ல மோத போறா பிபிகேஎஸ் வெர்சஸ் ஜிடி, இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது, நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.